ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக 7 வகையான பலகாரங்கள் செய்ய போகிறோம். இந்த பலகாரங்கள்லாம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு செய்கிறதுக்காக முதல்ல நம்ம முந்திரி ரவையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரியை உடச்சி சேர்த்துருக்கேன். முந்திரி லைட்டாக கலர் மாறின உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை லைட்டாக உப்புலாக வந்த உடனே எடுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கிறேன். நான் 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ரவையை 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ரவையை கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த ரவையை ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் சக்கரைப்பாகு ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். நம்ம 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம், அதுக்கு 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு 1 கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் பாகு நல்லா கொதிக்கட்டும். இப்போது 2-3 நிமிஷத்துக்கு பாகு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது நம்ம பாகை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கணும். 1 கம்பி பதம் வந்து உடையதில்ல, இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை அப்படியே நம்ம ரவையில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருந்த பாகு இந்த ரவைக்கு சரியாக இருக்கும். மொத்தமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவையை கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சமாக ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா லட்டு பிடிக்கவே முடியாது, ரொம்ப ஹார்டாயிடும். இப்போ நான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். இந்த கரண்டிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக கரண்டியில் எடுத்துட்டு சூடாக இருக்கும்போதே கையில் மாற்றி பிடிக்க ஆரம்பிச்சுருங்க. அவ்வளோதாங்க, லட்டு சூப்பராக பிடிக்க வந்துடுச்சு. அடுத்தடுத்து லட்டியும் நான் அதே மாதிரி சூடாக இருக்கும்போதே பிடிச்சிட்றேன். இந்த ரவா லட்டு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி செஞ்சுருக்கோம். பாகு ரெடி பண்ணாமலே ரவா லட்டு செய்யலாம். நம்ம முன்னாடி ரவை வறுத்தோம்ல, அந்த ரவை வறுத்ததுக்கப்புறமா சர்க்கரையை ரவையிலேயே சேர்த்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு நெய் சேர்த்து ரவா லட்டு பிடிப்பாங்க. அந்த ரவா லட்டுக்கு நிறைய நெய் தேவைப்படும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பாகு எடுத்து ரவா லட்டு செய்யும்போது நமக்கு செலவும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். 1 மாதம் வரைக்கும் இந்த ரவா லட்டு கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம வெல்லம் சேர்த்து அவல் லட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் லட்டு செய்கிறதுக்காக முதல்ல நம்ம முந்திரி திராட்சை அவல் எல்லாம் வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் ஒரு 5 முந்திரியை நான் சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி லைட்டாக கலர் மாறட்டும். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சையை சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே நெய்யில் நான் 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அந்த அவலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அவல் நல்லா பொரியணும். பொரியற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போது அவல் நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவலை கொஞ்ச நேரத்துக்கு ஆற விடலாம். இப்போ இந்த அவல் கொஞ்சம் ஆறி இருக்கு. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த அவலை அரைச்சி எடுத்துக்கிறேன்.
அவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டா பிரித்து அரைச்சிக்கிறேன். நான் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருந்தோம், அதுக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் வெல்லம் இப்போ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அவலையும் வெள்ளத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும், ரொம்ப ஃபைன் பவுடராக அவல் அரையாது. அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் மீதி இருக்க அவலையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். மீதி இருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா அவலையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்ல நெய்யில் கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு லட்டில் சேர்த்துக்குங்க, இல்லைனா லட்டு கெட்டு போயிடும். இப்போ நான் கோகோனட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த அவல் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ரொம்ப சூடாலாம் இருக்காது. நம்ம அவல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கூட ஸ்டவ்வில் வைக்கல, மீடியம் சூடில் தான் இருக்கும். இப்போவே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி 3 விரல் வச்சு நல்லா அழுத்தி லட்டு பிடிங்க. நல்ல ஹெல்த்தியான அவல் லட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இனிப்பு சீடை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு சீடை செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த உளுந்தோட பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்ல நெய் எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. சீடை செய்யணுன்னாலே சீடை வெடிச்சிடும்ன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம பச்சரிசி மாவு, உளுந்து மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு கல் தூசி எதுவும் இல்லாமல் நம்ம சீடை செஞ்சோம்னா சீடை அந்தளவுக்கு வெடிக்காது. இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெல்லத்தை ஒரு வாட்டி கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ள தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சரிசி மாவில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ நான் மீதி இருக்க வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் 1 வெள்ளை துணியை கீழே விரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்டாதீங்க, லைட்டாக திரட்டி போட்டால் போதும். சும்மா 3 விரல் மட்டும் வச்சு லைட்டாக உருட்டி போட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி கொடுத்து உருட்ட வேண்டாம்.
இப்போ எல்லா சீடையையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டூத்பிக் இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு நம்ம உருட்டி வச்ச சீடையில் குத்தி ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டை போடும்போது எண்ணெய் உள்ளே போய் நல்லா வேகும். ஓட்டை போகிறதுனால சீடை வெடியாமலும் இருக்கும். இப்போ எல்லா சீடையிலையும் ஒன்று ரெண்டு ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ கேரண்டியாக சீடை வெடியாது. இப்போ எல்லா சீடை மாவுலையும் ஓட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம சீடையை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். சீடை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். சீடை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ரெண்டு சீடையை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்த சீடையும் சேர்த்துக்கலாம். வெள்ளை சீடையை சேர்த்த உடனே கிண்டி விடாதீங்க, கொஞ்ச நேரம் கழித்து கிண்டி விடுங்க. கரண்டியை அடியில் விட்டு லைட்டாக தூக்கி விடுங்க. இப்போது சீடை நல்லா கலர் மாறி இருக்கு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சீடை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சீடை கலர் மாறி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெயோட சலசலப்பு தன்மையும் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம சீடை எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் இப்போ மீதி இருக்க சீடையையும் சுட்டெடுத்துக்கிறேன். சேர்த்த உடனே கிண்ட தேவையில்லை, கொஞ்ச நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சீடை நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த சீடையும் நான் எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, இனிப்பு சீடையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீடை நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுன் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அடுத்து நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். முறுக்கு செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த உளுந்து மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உடச்சிக்கடல மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்க எண்ணெயை 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது நான் கையை வச்சு நல்ல மாவை பிரட்டி எடுத்துக்கிறேன். எல்லா மாவுலேயும் அந்த எண்ணெய் படுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்குக்கு மாவு பிசைஞ்சுக்கிறேன். மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு புளியும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு லூஸாக தான் மாவு பிசைஞ்சிருக்கேன். அப்போ தான் நம்ம முறுக்கு புளியும் போது நல்லா ஈஸியாக வரும். நான் 1 ஸ்டார் இருக்க முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி கரண்டியில் முறுக்கு புளிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்தும் எண்ணெயில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் 2 கரண்டியில் முறுக்கு புளிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கரண்டியில் சுற்றி கூட நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் கூட அப்படியே முறுக்கை புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம சுற்றி வச்சிருந்த முறுக்கை எண்ணெயில் போட்டுடுறேன். இப்போ முறுக்கு மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் முறுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ முறுக்கு 2 சைடும் நல்லா வெந்து வந்து கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாம்.
இப்போ நான் மீதி இருக்க முறுக்கு மாவில் டைரக்டாகவே எண்ணெயில் அப்படி புழிஞ்சு எடுத்துக்கிறேன். கையை கொஞ்சம் தள்ளி வச்சு புழிஞ்சுக்குங்க. ஒரு முறுக்கு சுட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறுக்கு சுற்றுங்க. நம்ம முறுக்கு சுற்றுனா உடனே தள்ளி விட வேண்டாம், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முறுக்கு சுற்றிக்குங்க. இப்போ இந்த முறுக்கு ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ முறுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு, இப்போ நான் எடுத்துடுறேன். மீதி இருக்க முறுக்கு மாவியும் நான் அதே போல் சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா முறுக்கும் சுட்டெடுத்தாச்சு. நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீடை செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது சீடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சீடை மாவையும் நம்ம சின்ன சின்னதாக உருட்டி ஒரு வெள்ளை துணியில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி துணி இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் கூட சீடையை இந்த மாதிரி உருட்டி கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். நம்ம எல்லா சீடையும் உருட்டி எடுக்கிறதுக்குள்ளே அந்த சீடையில் இருக்க கொஞ்சம் ஈரப்பதம் இந்த துணியில் இழுத்துக்கும். அப்போ நம்ம சீடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த சீடையை ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட தேவையில்லை, இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்தால் போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினா தான் சீடை வெடிக்க ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ளே எண்ணெய் போகாமல் சீடை வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு நம்ம முன்னாடி இனிப்பு சீடியில் பண்ண மாதிரியே ஒரு டூத் பிக் வச்சு குத்தி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா சீடையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு டூத் பிக் வச்சு இப்போ எல்லா சீடையும் குத்தி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு குச்சியை வச்சு எல்லா சீடையையும் குத்தி எடுத்துட்டேன். இப்போ இந்த சீடை மாவை நம்ம நல்லா சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், சீடையை போட்டு பார்க்கலாம். ஒரு சீடையை போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் மீதி இருக்க சீடையெல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சீடை ஒன்றும் ஆகலை, நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம மீதி இருக்க சீடையெல்லாம் சேர்த்துடலாம். சீடையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்குங்க. நம்ம வெள்ளை சீடை செய்யும்போது நிறைய வாட்டி கிண்டி விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம உப்பு சீடை செய்யும்போது நல்லா கிண்டி விட்டுக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் ஆகாது. இப்போது சீடை எல்லாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்படி மேலே வந்ததுக்கப்புறம் சீடையை நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம உப்பு சீடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் முறுக்கு செய்கிறதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவை நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க.
முக்கா கப்பளவுக்கு நல்லா வறுத்து அரைச்ச உளுந்து மாவு எடுத்திருக்கேன். 4 கப்புக்கு 3/4 கப்பு மாவு சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா மாவுலேயும் பட்டர் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடுறேன். பாருங்கள், பட்டர் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் 3 ஸ்டார் இருக்க முறுக்கு அச்சை சேர்த்துட்டு மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம பட்டர் முறுக்கு உடச்சி தான் விட போகிறோம், அதனால் அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம். மாவை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. முறுக்கு நல்லா வெந்து எண்ணெயோட சவுண்ட் அடங்கின உடனே முறுக்கு எடுத்துடலாம். நான் மீதி இருக்க மாவியும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முறுக்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த முறுக்கையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான பட்டர் முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா சூடாக இருக்க எண்ணெயை 1 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு மாவை உருட்டி இந்த பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஏதாவது ஒரு கிளாஸ் ஏதாவது வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்குங்க. இப்போ தட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நான் 1 வெள்ளை துணியில் போட்டு வச்சிடுறேன். இதே போல் எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா தட்டை மாவையும் தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாவை 1 ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். இல்லைனா பூரி மாதிரி கொஞ்சம் உப்பெல்லாம் ஆகிடும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி எடுக்கிறதுனால தட்டை உப்பாமல் நல்லா ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, இந்த தட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்ததும் ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்குங்க. இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த தட்டையை எடுத்துடலாம். இப்போ நான் மீதி இருக்க தட்டையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போது நல்லா மொறு மொறுன்னு தட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம 7 வகையான பாரம்பரியமான பலகாரங்கள் செஞ்சுருக்கோம்.
நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எல்லா பலகாரமும் கடையில் கிடைக்குது, வாங்கி சாமி கும்பிடலாம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம கையிலேயே செஞ்சு சாமி கும்பிடும்போது அதில் இருக்க ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராதுங்க. நம்மளே இந்த மாதிரி வீட்டில் பலகாரம் செய்யும்போது வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு சாமி கும்பிடுங்க. இந்த பிரசாதங்களோடு சேர்த்து கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்னும் சில பிரசாதங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன். பால் பாயாசம், தயிர், பால், வெண்ணெய், நெய், பானகம், கொஞ்சம் பல வகைகள் வச்சு சாமி கும்பிடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி செஞ்ச இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.